பாருங்க வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒரு சவுல் இருந்தார், புதிய ஏற்பாட்டில் ஒரு சவுல் இருந்தார். புதிய ஏற்பாட்டு சவுளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டு சவுல் ஒரு அரக்கன்னு சொல்லலாம். யார்? ஒரு அரக்கன், ஒரு ஒரு வில்லன், சபையை பாலாக்கினவன், சபையை இடித்தவன், சபையில் ஆராதிக்க வருகிற ஜனங்களை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டவன், மோசமான ஒரு பீறுகிற ஓனாய். ஏன்னா சவுளை குறித்து வேதம் சொல்லுது அவன் பெஞ்சமின் கோத்திரத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான் பீறுகிற ஓனாயாய் இருப்பான் என்கிற வார்த்தையின் பிரகாரம் சவுல் ஒரு பீறுகிற ஓனாயாய் இருந்தான், சபையை துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான், ஊழியக்காரர்களை வேதனைப்படுத்துகிறவனாய் இருந்தான், ஆராதனையை தடுத்து நிறுத்தக்கூடியவனாய் இருந்தான். எங்க சிஸ்டர் அதெல்லாம் போட்டிருக்கு? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8:3 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுது சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, என்னவா, வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய், அழைத்து கொண்டு போயின்னு போல, நாயே போல தேவனுடைய ஜனத்தை இழுத்து கொண்டு போய் ஜெயிலில் காவலில் போட்டு விற்று சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சபையே சிதறடிச்சிட்டான். இவனால் ஆதி திருச்சபையே சிதறடிக்கப்பட்டது. இவனால் ஒரு அருமையாக ஊழியம் செய்த ஸ்தேவான் என்கிற ஊழியக்காரன் கொலை செய்யப்பட்டான். அவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவன் சவுல். இன்னும் அவன் என்ன செய்கிறான்னா, அதிகாரிகள்கிட்ட போய் உத்தரவு வாங்கிக்கிட்டு அந்த நகலை கையில் எடுத்துக்கிட்டு இன்னும் சபையை வேதனைப்படுத்தணும், சபையே இல்லாமல் ஆக்கிடணும்னு சொல்லி எருசலேமில், கலிலேயாவில், சமாரியாவில், யூதேயாவில் கர்த்தரை ஆராதிக்கிற சபையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கத்தில் இருந்து அதற்குரிய உத்தரவை வாங்கிட்டு தன்னுடைய குதிரையில் வேகமாக போயிட்டு இருந்தான். பார்த்தார் ஆண்டவர், வழியிலே அவனை மறைத்து தேவன் சவுலோடு இடைப்பட்டார். இடைப்பட்ட உடனே வேதம் சொல்லுது அரக்கனாயிருந்த சவுல், வில்லனாயிருந்த சவுல், சபையை துன்பப்படுத்தின சவுல், சபையை பாழாக்கின சவுல், தேவனுடைய ஜனங்களை சிதறடித்த சவுல், ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மறிக்க காரணமாயிருந்த சவுல், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9:6 சொல்லுது தெய்வம் சந்தித்த உடனே சடனாக கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன். பார்த்தீங்களா, மனம் திரும்பிட்டோனா, இயேசு என்கிற தெய்வத்தை அறிஞ்சிட்டோனா, நம்ம தேவனால் அழைக்கப்பட்டுட்டோனா, முதலாவது சடனாக நம்ம சுபாவம் மாறிடணும். ஹாலலூயா. அரக்கனாக இருந்தவன் மாறிட்டான், வில்லனா இருந்தவன் மாறிட்டான், அன்புள்ளவனா மாறிட்டான், சபையை நேசிக்கக்கூடியவனா மாறிட்டான், சபையை இடிச்சவன், சபையை கட்டுகிறவனா மாறிட்டான், சபையை துன்பப்படுத்தின சவுல் சபைக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பயங்கரமான ஒரு ஊழியக்காரரா தேவன் சவுளை பவுலாக மாற்றிட்டாரு. அவர் கைகளினால, அவன் கையினால தான் சபையை உடைச்சான், அவன் கையினால தான் சபை வளருவதற்கு, சபை உருவாக்கப்படுவதற்கு, சபை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு, சபை சிலுவையின் உபதேசத்தை கற்றுக்கொள்வதற்கு, சபை மறுரூபமாகி பரலோகத்துக்கு போவதற்கு அந்த கை தான் 13 நிருபங்களை எழுதினது. ஏன்னா இயேசுகிட்ட வந்துட்டான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். இயேசுவை சந்திச்சிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா நம்ம நம்ம லைஃப் சடனாக மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த சவுல் சொல்றாரு, நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல சபையே நீ என்னை பின்பற்றுன்னு சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு ரோல் மாடலா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை சவுல் கொடுத்தார் என்று நீங்க பைபிள்ல முழுவதும் பார்க்க முடியும்.